ப்யூர் நைன்டிஸ் கிட்டே இருந்து இந்த வருஷமும் தலை தீபாவளி கொண்டாடும் இல்லையா? பிரச்சனையே இல்லைங்க. ஒரே ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனும் 365 ருபீஸ் இருந்தால் போதும். என் கல்யாண் டாட்டின்ல ரிஜிஸ்டர் பண்ணி உடனே உங்களுக்கான நல்ல வருடனை தேர்ந்தெடுத்து அடுத்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாட ஒரு நல்ல சான்ஸுங்க. ஏன் வெயிட் பண்ணுறீங்க? போய் உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. என்னங்க சார் உங்கள் சட்டம்? இந்த படம் வந்து சோனி லிவ்ல அக்டோபர் 29 ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படம், நல்ல படம் பண்ணிவிட்டு அந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரப்போகுதுன்றதுனால ஒரு சந்தோஷம். இந்த டைமில் வந்து நான் யாருக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை பண்ணால் நல்லாயிருக்கும், இதை தியேட்டரில் படமாக பண்ணலாம்னு சொல்லும்போது என் கருத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பிரபு ஜெயராம் டைரக்டருக்கு, எனக்கு இந்த படத்தில் என் மேலே நம்பிக்கை வச்சு நடிக்க வாய்ப்பு கொடுத்த பிரபு ஜெயராம் டைரக்டருக்கு, ஏன்னா ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது. சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, வேற ஒருத்தரை நடிக்க வைப்பாங்க. பட் என்னை அக்செப்ட் பண்ணி என்னை நடிக்க வச்ச டைரக்டருக்கு, என்னுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னிக்கல் டீம் எல்லாருக்குமே, அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு சின்ன படமாக தான் பட்ஜெட் லெவலில் நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு புது டீம் நாங்கள் படம் பண்ணும்போது அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போன திங்க் மியூசிக் சந்தோஷன்றது இருக்கும். ப்ளஸ் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் சூப்பரான படம், இது எங்கள் படத்து மேலேயும் கண்டென்ட் மேலேயும் நம்பிக்கை வச்சு இதை இவ்வளோ பெரிய லான்ச் பண்ணுற பேஷன் ஸ்டுடியோஸ் சுதன் சுந்தரம் சாருக்கும் ஜெயராம் சாருக்கும் எங்கள் டீம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய க்வெஸ்சன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பீச்சாங்கை என்னங்க சார் உங்கள் சட்டம், டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டு. நான் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் பண்ணோன்னெலாம் பண்ணல, எனக்கு வந்து ஸ்கிரிப்டு பிடிச்சது நான் பண்ணுறேன், பட் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது மட்டும்தான் விஷயம். நான் இப்படி டிஃப்ரெண்ட்டாக மட்டும்தான் பண்ணுவேன்லாம் இல்லை, எனக்கு எந்த ஸ்கிரிப்டெல்லாம் பிடிக்குதோ அந்த ஸ்கிரிப்டெல்லாம் நான் பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி எனக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்டாக பிடிக்குது, அது ஏன்னு எனக்கு தெரியல. நல்ல படங்கள் பண்ணுன்றது மட்டும்தான் என்னுடைய தாட். மசாலா படங்கள் அப்படின்றது வந்து எல்லாமே கலந்தது தான் மசாலா படம் நான் நினைக்கிறேன். என்ன ஸ்கிரிப்டை ஒத்து வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. என்னென்னா மசாலா படமாக இருந்தாலும் சரி எந்த படமாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட்டு சொசைட்டிக்கோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்கிரிப்டை நான் ஒத்துக்குவேன். ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டும் நான் வந்து அடல்ட் மூவி பண்ண மாட்டேன். இருட்டேரல், முரட்டு குத்து, அரகரமாக இந்த மாதிரி படங்கள் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து சினிமாவுக்கு நான் அந்த மாதிரி படம் பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. அதனால் எனக்கு பிடிக்காத விஷயத்தை நான் பண்ண எப்படி பண்ண மாட்டேனோ அந்த மாதிரி எனக்கு பிடிக்காத படங்கள் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னுடைய டார்கெட் ஃபுல்லாகவே வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்க, ஆயா தாத்தா பாட்டி, ஸோ எல்லாருக்குமே வந்து நான் நடிக்கிற படங்களை ஆசையாக பார்க்கணுன்னு என்ற எண்ணத்தினால நான் மசாலா படங்கள் பண்ணுவேன், அவங்க ரசிக்கிற மாதிரி மசாலா படங்கள் பண்ணுவேன். நான் சினிமாவுக்கு வந்ததே வந்து ஒரு நல்ல நடிகன் பேர் வாங்கணுன்றதுக்காக தான். ஸோ நல்ல நடிகன்றது வந்து ஒரே மாதிரி படங்களை நடிக்காமல் டிஃப்ரெண்ட்டாக தன்னை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸு ஸ்கிரிப்ட்ஸ் தான் நான் பண்ணுவேன். காதல் காட்சிகள், நெருக்கமான காட்சிகள் நான் பண்ணுற படத்துக்கு அது தேவை, ஜஸ்டிஃபிகேஷனாக இருந்தால் அதை கலை நோக்கத்தோடு நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் தேவையில்லாமல் கமர்ஷியலுக்காகவும் வியாபாரத்துக்காகவும் மசாலாக்காகவும் சும்மாவே பாட்டு, சும்மாவே கட்டிப்பிடிக்கிறது, சும்மாவே கிஸ் பண்ணுறது, சும்மாவே லவ் சீன் நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன். நான் சொன்னேன் என் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கணும், ஃபீமேல்ஸ் அவங்களுக்கெல்லாம் பிடிக்கணும். என்னுடைய ஃப்யூச்சர் எய்ம்லாம் ஒன்றே ஒன்று தான், நல்ல நடிகன்னு பேர் வாங்கணும், முடிஞ்ச அரசியலுக்கு வரலாம் ஆசை இருக்குது. வணக்கம், என்னோடய பேர் சுபா. நான் என்னங்க சார் உங்கள் சட்டம் படத்தில் ஒன் ஆஃப் த லீட்ஸாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா, நான் ஒரு ஆஃபீஸ்க்காக ஆக்சுவலி ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்க்காக போயிருந்தேன். அவங்க அந்த நேரத்தில் கால் பிக் பண்ணலை, அந்த லொக்கேஷன் அங்கேயே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அப்போது நான் வந்து என்னங்க சார் உங்கள் சட்டம் மூவி ஆஃபீஸ் வாசலனின்னா உங்களுக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது டேரக்டர் வந்து ஜன்னல் வழியாக பார்த்துருக்காரு. ஸோ அப்படி தான் வந்து இந்த கேரக்டருக்கு இவங்க சூட் ஆவாங்க, பேசி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதுக்கு முன்னாடி மூவிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் அந்த மூவிக்காக நான் அங்கே போகல. ஸோ எதர்ச்சியாக எனக்கு கிடைச்ச ஒரு படம் தான் என்னங்க சார் உங்கள் சட்டமில். இந்த படத்தில் வந்து நான் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் சீன் ஆக்சுவலி. அது வந்து நான் ஃபஸ்ட்டு நான் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு தயங்கின ஒரு சீன் ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி ஆக்ட் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது அப்படின்னாங்க. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி அந்த சீன் வந்து எங்களால் ரெண்டு பேரும்
காம்பினேஷனில் எடுக்க முடியல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ணி அதுக்கப்புறம் க்ளோஸ்அப் போனோம் ஒரு ஷார்ட். ஸோ அப்போ வந்து ரொமான்ஸை தவிர்த்து அந்த சிரிப்பு மட்டும்தான் எங்களுக்குள்ளே வந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கே தெரியும், ஓகே நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் க்ரோ ஆகணும், ஸோ இந்த மாதிரி சீன்ஸில் எல்லாம் நம்ம நார்மலாக இருக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான், வேறு சுவாரஸ்யமாக எதுவும் நடக்கலை ஸ்பாட்டில். இப்போ வந்து எனக்கு என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஹோம்லியான கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் படங்கள் பொறுத்த வரைக்கும் ஹோம்லியாகவும் இருக்கணும், மாடர்னாகவும் இருக்கணும். ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி நான் நடிக்க கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை தான் பண்ணுவேன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. அதிக கவர்ச்சிகள் உள்ள காட்சிகள் தான் நான் பண்ண மாட்டேன், எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. ஆனால் அது கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிக்கு தேவை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ நான் வந்து எனக்கு கவர்ச்சி நான் பண்ணுறேன், எனக்கு வந்து ப்ரொஃபஷன் தான், ஸோ எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நிறைய ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க அந்த மாதிரி காட்சிகளில். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஆர்ட்ஸ் ஆஃப் தான், எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. என்னங்க சார் உங்கள் சட்டம் மூவியில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமையும் படுறேன். இந்த படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும், பிகாஸ் இட்ஸ் அ டியூப்ளெக்ஸ் ஃபிலிம். ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு படமும் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு படமும் இருக்கும். கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு மூவியாக இது இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தையும் ஒரு நீங்கள் வெளிப்படுத்த முடியும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ இது படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். எல்லாருக்குள்ளேயும் இருக்க க்வெஸ்சன், பட் யாரும் கேட்க நினைக்காத ஒரு க்வெஸ்சனாக இருக்கும். பட் கேட்க நினைப்போம், ஆனால் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அதை வந்து நாங்கள் கேட்டு அதுக்கான சொல்யூஷனையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படங்கள் நீங்கள் பார்க்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். October 29 என்னங்க சார் உங்கள் சட்டம் சோனி லிவ்ல ஸ்ட்ரீமிங் ஆகுது, கண்டிப்பாக பாருங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஜெகன் கவிராஜ். என்னங்க சார் உங்கள் சட்டம் அந்த படத்தில் வந்து நான் இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கேன். என் ஜீரக பிரியாணி, என் ஜீவனை நீதாண்டி அப்படின்னு ஒரு பாடல், பல்லாங்குழி வேணாம் உன் நெஞ்சாங்குழி போதும் அப்படிங்கிற ஒரு பாடல், ரெண்டு பாடல் இருக்கேன். பாடல் ரெண்டுமே நல்லா வந்திருக்கதா படம் பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க. நாளைக்கு வந்து படம் வந்து சோனி லைவில் ரிலீஸ் ஆகுது, ஓடிடியில். அனைவரும் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்க படம். ப்ரெஷோவில் படம் பார்த்த எல்லாருமே பாடல்களையும் பாட்டையும் ரொம்ப படத்தையும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. கவிதைக்கும் பாடலுக்கும் தொடர்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஆக்சுவலாக டோட்டலாக கவிதை வேறு பாட்டு வேறு, அந்த ரெண்டுக்கும் அவ்வளோ முரண்பாடுகள் உண்டு. மிகச்சிறந்த கவிதை கவிஞர்களால் கூட மிகச்சிறந்த பாடல் எழுத முடியாது, மிகச்சிறந்த பாடலாசிரியர்கள்லாம் மிகச்சிறந்த கவிதை எழுத முடியாது. ஏன்னா அது வேறு இது வேறு. கவிதைக்கு வந்து கவிதைக்கு இலக்கணம் இருக்குது, இலக்கணம் இல்லாத கவிதைகள் இருக்குது. மரபு கவிதைனா அதுக்கு இலக்கணம் இருக்குது. இப்போ ஒரு வெண்பா எழுதணும்னா அது தலை தட்டக்கூடாது, சீர் கரெக்டாக இருக்கணும், அசை கரெக்டாக இருக்கணும், அப்படியான இதெல்லாம் இருக்குது. மற்ற ஆசிரியப்பா எழுதணும்னா அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. புதுக்கவிதைகளுக்கு அந்த இலக்கணம் கிடையாது, அது இலக்கணம் இல்லாமல் நம்ம எழுதலாம். அதை மாதிரி இப்போ நவீன கவிதைகள் அதுக்கும் வந்து இலக்கணம் தேவையில்லாத எழுதலாம். இப்படியான விஷயங்கள் இருக்குது. பாட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னா இசையமைப்பாளர் வந்து ஒரு சந்தத்தை கொடுக்குறாரு, அவர் ஒரு ஓசை, வெறும் தாளத்தை மட்டும் அவர் கொடுக்குறாரு. இப்போ தானா அப்படிங்கிறத இசையமைப்பாளர் சொல்லிடுறாரு. இயக்குனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு பெண்ணை நினச்சி ரொம்ப உருகி அவன் பாடணும், எனக்கு வந்து அந்த அந்த ஹீரோ வந்து ஒரு வில்லேஜில் இருக்கிறவன், அவன் படிக்காதவன், அவன் இப்போ என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ அந்த இசையை உள்வாங்கிக்கிட்டு டைரக்டர் சொன்ன கருத்துக்கள் அந்த அந்த அவர் சொன்ன சூழலை உள்வாங்கிட்டு அதை கரெக்டாக இந்த அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்குள்ளே கொண்டாந்து வைக்கணும். அது வந்து ரொம்ப சிரமமான ஒரு பணி, ரொம்ப சவாலான பணி. அதில் வந்து நிறைய கவிஞர்கள் வந்துட்டு அதை அச்சீவ் பண்ண முடியாமல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவ்வளோ ஒரு சவால் இருந்து இந்த பணி சொல்லுவாங்க பாடல் எழுதுறது ஈஸின்ட்டு, பாடல் எழுதுறது ரொம்ப கஷ்டம். பேசிக்கான கல்வி தான் படிச்சிருக்கேன். அப்போ வந்து ஊரில் எங்கள் ஊர் வந்து தென்காசி மாவட்டம் பூலாங்குளம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய பாடலாசிரியர் தமிழ் சினிமாவில் ரொம்ப கோலோச்சினார். அவருடைய பேர் வந்து மாயவநாதன். பந்தபாசம், படித்தால் மட்டும் போதுமா, பூம்புகார் போன்ற படங்களுக்கெல்லாம் பல வெற்றிப்பாளர்கள் எழுதினவர் மாயவநாதன். அவர் 35 இறந்துட்டார். அவர் சீக்கிரமே இறந்தாலும் அவருடைய இரவா புகழ் வந்து எங்கள் ஊரில் இன்னை வரைக்கும் பரவிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் பிறந்த டைமில் தான் அவர் இறந்துருந்தார்.
எங்கள் சொந்தக்கார தாத்தா, சொந்த தாத்தா இல்லை சொந்தக்கார தாத்தா. அவர் அவருடைய புகழ் இப்போ சின்ன வயசுலேயே எனக்கு வந்து அவரை பற்றி டெய்லி ஊரில் யாராவது ரெண்டு பாட்டிமாரோ பேசுவாங்க. ஏன் மாயவனாக தான் நம்ம ஊரில் கவிஞர் இருந்தாப்பா, எப்படி எழுதுனா தெரியுமா பாட்டு, தண்ணீரவு தேநீரைக்க தாலைமலர் நீதளிக்க கன்னிமைகள் வந்தால் அப்படிங்கிற பாட்டாக இருக்கட்டும், தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மான்னு பூம்புகாரில் உள்ள பாட்டு அந்த பாட்டாக இருக்கட்டும், இப்படி நிறைய பாட்டு அவரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு ஆசை, நம்மளும் வருங்காலத்தில் சினிமாவுக்கு பாட்டு எழுதுனா இந்த மாதிரி பேரும் புகழ் அடையலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதை வந்து அதால் வர்ற வார்த்தையெல்லாம் போட்டு கவிதை எழுதுவேன், ஊரில் மேடை நாடகம் நடிக்கும்போது ரைமிங்காக பேசுவேன், எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போனால் அந்த பிரச்சாரத்துக்கு ரைமிங்காக பேசுவேன். பிரட்டியர் சார் வேறு பெரிய இன்ஸ்பிரேஷன், அவருடைய படங்கள்லாம் பார்த்து ரைமிங்காக எழுதுவேன் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். கட் பண்ணால் ஊரில் வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் இருந்ததுனால ஊரை விட்டு அனுப்பி விட்டாங்க, எங்கள் வீட்டிலேருந்து அடிச்சு துரத்தி விட்டாங்க. காஞ்சிபுரம் தான், காஞ்சிபுரத்தில் கைலாங்கடை வியாபாரம் பார்த்தேன். கைலாங்கடை வியாபாரம் பார்க்கும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நிறைய புத்தகங்கள் வரும், பழைய புத்தகங்கள் வரும். அப்போ அந்த பழைய புத்தகங்கள்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தோடனே அதில் ஒரு இலக்கிய மோகம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிது. அப்போ வந்து கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தார், அதாவது ப்ளஸ் டூ முடிக்காதவங்களும் டிகிரி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தார். ஸோ அதில் வந்து பிஎல்இட் தமிழ் இலக்கியம் ஃபஸ்ட் கிளாஸில் தேர்ச்சி படித்தேன், படித்து அப்புறம் அதுக்கப்புறம் சினிமா தொடர்புகள் வந்துச்சு. பிரபு ஜெயராம் என்னுடைய நண்பர், அவருக்கும் வாசிப்பு அனுபவம் உண்டு, எனக்கும் வாசிப்பு அனுபவம் உண்டுங்க, அதனால் ரெண்டு பேருக்கும் நல்லா சிங்காச்சு. அவர் கூப்பிட்டு இந்த படத்தில் வந்து என்னங்க சார் உங்கள் சட்டம் படத்தில் பாட்டு இல்லையா அப்படின்னு சொன்னாப்புல, முதல் பாட்டு வந்து ஜீரக ஏன் ஜீரக பிரியாணி ஜீவனை நீ தாண்டி, இந்த அளவுக்கு வச்சு போறேன்னு நினைக்கல, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டு, நல்ல வைரலாக போயிட்டுருக்கு. அந்த பாட்டு வந்து நான் சொந்தமாக எழுதி அதுக்கப்புறம் டீம் போட்டாங்க. அடுத்து பல்லாங்குழி வேணாம் உன் நெஞ்சாங்குழி போதும் அப்படின்னு ஒரு பாட்டு, ரொம்ப நெஞ்சுக்கு நிறைஞ்ச ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு வந்து டியூனு கழுதுன பாட்டு, ரெண்டு பாட்டும் நல்லா இருக்குது, படமும் நல்லா இருக்குங்கிறது உள்ளபடியே சந்தோஷம். ஃப்யூச்சரில் என்ன சினிமாவில் என்னவாக இருக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் அது தெரியல. பாடலாசிரியராக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம், வசனகர்த்தாவாக இருக்கலாம், ஆனால் எழுத்து சார்ந்து கண்டிப்பாக என்னாலும் இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பாடலை மட்டும் எடுத்துக்கல. ஏன்னா சினிமாவுக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்டது பாடல் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் நாளடைவில் அந்த ஆசை மாறிச்சிது. ஏன்னா ஊரில் அந்த மேடை நாடகங்கள்லாம் நிறைய போட்டதுனால அதில் கொஞ்சம் ரைமிங்காக டைமிங்காக பேசி நடிப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் ஊரில் வைத்தி மாமா, குட்டி அண்ணாச்சி, சண்முக தாத்தா இப்படி நிறைய அன்புள்ளங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நடிக்க போப்பா ஈஸியாக ஓசியாக எடுத்துக்கிடுவாங்க. அதனால் நடிப்பு மேலே ஒரு ஆசை வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் பிறகு எழுத்து எழுத்து சார்ந்தும் நிறைய ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால எழுத்து ப்ளஸ் நடிப்பு அந்த ரெண்டுலேயும் பயணிக்க வேண்டியதான். ஆக மொத்தம் சினிமாவில் தான் பயணிக்க போகிறோம், அதில் மாற்றுக்கிறது மேலே. சினிமாவில் நம்ம லட்சியம் என்ன, சினிமாவில் நீங்கள் அடைய போகிற இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, சினிமாவில் இருக்கணும், காலம் பூரா சினிமா சாப்பாடு சாப்பிடணும். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேறு எதுவும் எனக்கு தெரியாது அவ்வளோதான். வேறு தேங்க்ஸ் மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், என்னை ஊக்குவிச்ச ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க தனிமட்ட முறையில், அவங்களால பேர் சொல்ல விரும்பல, என் கிராமத்தார்கள் நெருங்கிய நண்பர்கள் தோழிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக அந்த படத்துக்கு இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு தந்த இசையமைப்பாளர் குணாவுக்கும் இயக்குனர் பிரபு ஜெயராமுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த பிரபு ஜெயராமோடய அடுத்து ஒரு படத்தில் ட்ராவல் பண்ணுறேன், அந்த படத்தில் நடிக்கவும் செய்கிறேன், பாட்டு எழுதுகிறேன், அதுக்கு அடுத்த படத்தில் வந்து டைலாக் எழுதுகிறேன், அவருடைய தொடர்ந்து பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அந்த பாட்டு அந்த அளவுக்கு ஊக்கி வச்ச மக்களாகிய உங்களுக்கும் ஆகப்பெரும் நன்றி. நன்றி, வணக்கம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.